ஏதோ சத்தம் கேக்குது பாரு. ஐயோ, ஆ ரேஞ்சர் கண்ணே வருது. ஆ ஆளு வந்தா நமக்கு டேஞ்சர் ஆகும். வேக கட்டடி, எடி எடி எடி. கேட்டா ஜாயா, சத்தம் கிட்ட வருது. விறகு எடுத்துட்டு போனா ரேஞ்சர் பிடிக்கும். விறக இவட விட்டுட்டு போயார், எந்த அச்சன் அடிக்கும். அப்ப என்னடி பண்றது? உடவிய அவருடி. என்ன படவே இல்ல, இந்த படவே. ஐயோ, ஏய் புடவை விட்டுடி, ஏய் அவுக்காதடி, ஏய் ஏய். இப்ப பிரசவிக்கான் போகுன்னு நானா? ஆமா, இப்ப பிரசவிக்கான் போகுன்னு. கத்தடி, ஐயோ அம்மா, உரக்க கத்தடி வலிக்குது. ஐயோ, யாரே இப்படி ஆம்பளைங்க யாரும் பிரசவிக்க வேண்டாம், இப்படி ஆம்பளைங்க யாரும் பிரவேசிக்க வேண்டாம். இப்படி ஒரு பொண்ணு பிரசவிக்கன்னு. ஐயே, வந்தது ரேஞ்சர் இல்ல, நாயானு. நாயா? ஐயோ, இது காட்டு நாயிடி, பொம்பளைங்க கண்டா விடாது. எல்லாரும் ஓடுங்க, ஓடுங்க. நாய், நீ எந்த மகளா பிறந்து கேவலம் ஒரு நாய்க்கு பயந்தா? எத்தடி அது எந்த நாயின்னு போய் பாத்துக்குவாடா. அது காட்டு நாய். காட்டு நாயா? நாயரே, சாதாரணமா எனக்கு நாட்டு நாயினாலே பயம். காட்டு நாய போய் பாக்க சொல்றீங்களே. நீ ஒரு ஆம்பளைன்னு நிக்கினல்லோ, உடனே எப்பட அந்த நாய். அச்சா அச்சா, அது வருது. இது காட்டு நாயல்லா, வீட்டு நாயாக்கும். இதுக்கு போய் மேடிக்கு. ஐயோ நாய், நாய் நன்றி உள்ளவரே, உங்க எஜமான உயிருக்கு இனி பயம் இல்ல. இந்த நாயர் காப்பாத்தியா? எஜமான காப்பாத்தினத்துக்கு நான் எப்படி நன்றி சொல்லிட்டு பாத்துக்கலாம்? நீ இருக்கு உலக. அச்சா, ஆ நாய்க்கு ஒரு சைனா டீயும் பண்ணு கூட. பாவம், பசியா இருக்குது. நாய் ஒரு சைனா டீ போடுறான். ஆ, ஒரு பண்ணடுறே. ஐயோ நாய் போய், ஐயோ நாய் போய், நாய் போய், இவனே வரும், இவனே வரும், இவனே வரும். பண்ண நாயே, ஓடுறது நாய் தானே? நாயேடா. அது எங்க ஓடுது? அதுக்கு எங்க கதை டீ பிடிக்கலன்னு ஓடுது. அவனை விடு நாயர, ஓடுறது காட்டு நாயா இல்ல நாட்டு நாயா? அதையே அங்கனே கேக்குறேன். நாயரே, ஒரு டிஎஸ்பி விட்டு நாயும் மூணு குழந்தைகளும் சந்தன காட்டுக்குள்ள மாட்டிக்கிச்சான். அதுங்களை கொலை பண்றதுக்குன்னு ஒரு ஸ்மக்லர் கூட்டம் தேடி அலைதான். அந்த குழந்தைகளை கண்டுபிடிச்சு கொடுத்தா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருந்து நிறைய பணம் தருவாங்கன்னு நம்ம காடு சொன்னான். அதனாலதான் அந்த நாயை தேடி நாயா அலைகிறேன். அச்சா இப்படி வரும். ஏதெங்கிலும் பறஞ்சால் உன்னை கொன்ன கரையும்.
ஜோடியே நோக்கடா. அச்சா, ஆ காடு வெட்டி பறந்தது ஈ பையனதான். இவனை கொண்டு போய் ஃபாரஸ்ட் ஆலைட்ட கொடுத்தா நமக்கு நிறைய காசு கிடைக்கும். அதே மோளே, இ பையன் கூட இன்னும் ரெண்டு குட்டி உண்டுன்னு அவன் சொல்லலே. அது அந்த பையன் கிட்ட விசாரிச்சா அவங்கள கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிச்சிட்டான் இ கோவிந்தராயரோட எந்த ஈக்கனை வல்லே ஓட்டலாம். அச்சா, ஈ விஷயம் ஆ காடு வெட்டிக்கு தெரிய பாடில்ல. அது சரி, பையனை எங்கனா மறைக்கிறது? நான் ஒரு ஐடியா சொல்றேன். ஏ இரு. என்னது கோழி குண்ட வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போற? அதே வாத்து மூட. பட்ட பகல்ல அவனவன் வாத்த குளங்குட்டையில தான் விடுவான். நீ கூடையில மூடுறங்கிறிய. இது பொன்முட்டை போடுற வாத்து, அத மூடித்தான் ஆகணும். இன்னைக்கு டீ கடையில ஒரே மர்மமா இருக்குது. நான் ஏன் ஓடுதுன்னு கேட்டா, டீ பிடிக்கல அதனால ஓடுதுங்கிறான் உன் சிஷியன். கூட ஏன் அப்படின்னு கேட்டா, பொன்முட்டையிடுற வாத்தை மூடி வைக்கிறதுக்கு அப்படிங்கிறா உன் பொண்ணு. வீட்டுல ஏதோ விஷயம் இருக்கு. ஏதோ தப்பி போன மூணு மக்கள்ல ஒரு பையனை நான் இங்க மறைச்சி வைத்த மாதிரி நீ சந்தேகப்படுதோ? அது மட்டுமா, நம்ம தாயாமா கோழி குண்டை கொண்டு போனதே அந்த பையனை மூடத்தான் அண்ணன் நினைக்கிறாரு. ஐயோ ஐயோ, இவட முதலாளிக்கும் புத்தி இல்ல, தொழிலாளிக்கும் புத்தி இல்ல. போய்க்கோ. குடிச்சோ குடிச்சு போய்க்கோ. போறேன். ஆனா அந்த பொன்முட்டையிடுற வார்த்தை பார்க்காம விடமாட்டேன். அவன் போயும். இப்ப ரெண்டு பேருக்கும் புத்தியே இல்ல. நீங்கள் பறந்ததுல ஆ காடு வெட்டிக்கு சந்தேகம் வந்தாச்சு. இந்த பையனை எங்காவது கொண்டு போகணுமே. எவ்வளவு கொண்டு போவா? அச்சா, எதுங்கிற வண்டி வந்தால் டவுனு கொண்டு போலாம். ஃபாரஸ்ட் ஆபீசர்கிட்ட கொடுத்தா நமக்கு நிறைய பைசா கிட்டும். எங்கனே உன்னாங்க ஐடியா? என் பொண்ணு மகளே, நான் இப்பவே போய் வண்டி நோக்கா. போய்க்கோ போய்க்கோ. சரி சரி, கொஞ்சம் வண்டியை நிறுத்தணும். நமஸ்காரம். பையனுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் எங்களை டவுன் வரையும் கொண்டு விட்டீங்கன்னா. மிஸ்டர், நாங்க முக்கியமான வேலையா போய்கிட்டு இருக்கோம், நீங்க வேற ஏதாவது வண்டி பாருங்க. போய் எந்த குருவா இருப்பா, இவனெல்லாம் மனுஷனா? போலே அந்த வண்டி போனா போகட்டும், நாம வேற வண்டி நோக்கம். போலே பையனை உள்ள கூட்டிட்டு போ, காடு வெட்டி காணும். அதே அதே போய்க்கோடா. ஏன் அவசரப்படுறீங்க? நீ ரெண்டு பிள்ளைங்களை கண்டுபிடிக்கத்தான் நாய் போயிருக்கு, திரும்பி வந்து வேட்டியை இழுக்கும். நாய் அப்புறம் போய் பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் மொத்த படமும் நமக்கே கிடைக்கும். ஐயோ அச்சா, நீ கிட்டனுக்கு புத்தி உண்டு. ரெண்டு குழந்தைகள் கிடைக்கிற வரைக்கும் ஈ விஷயம் ஆ காடு வெட்டிக்கு பறையறது என்ன? கையால சாப்பிட்டிருக்கனே, உனக்கு நான் துரோகம் பண்ணுவனா? நோக்கிக்கணும். ஏய், எவ்வளவு போகுது? அச்சா இவட வரு. சீக்கிரமாயா. யோ கார் வெட்டி, ஏன் அவசரமா கூப்பிட்டேன்? கட்டாயா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். யோ கிட்டான், இப்படியே நாயர் கூட சேர்ந்துக்கிட்டு டீயே அடிச்சுட்டு இருக்க போறியா? வாழ்க்கையில முன்னுக்கு வரணுங்கிற ஆசையே கிடையாதா? ஏன் கிடையாது? இப்பதான் எங்க முதலாளி ஒரு பையனை மறைச்சு வச்சிருக்கிறார். இன்னும் ரெண்டு பதம் கிடைச்சிட்டாங்கன்னா நிறைய பணம் கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு இந்த டீ கடை இடிச்சு பெரிய ஹோட்டல் கட்ட போற. அந்த ஹோட்டல்ல என்னதான் மேனேஜர் ஆக்க போறாரு? உன்னை மேனேஜர் ஆக்கி கிழிச்சாரு. தாயாவும் முதலாளியும் சந்திட்டு உன்னை நல்லா ஏமாத்திடுவாங்கய்யா. அப்படியா? ஆமா. அந்த பையனை எங்க கையில கொண்டாந்து ஒப்பாட, அது மூலமா கிடைக்கிற தொகையில பாதி பணத்தை நான் உனக்கு தர்றேன். ஆமா, நாயர் உன்னை மேனேஜரை தானே ஆக்குறேன்னு சொன்னாரு. நான் உன்னை முதலாளியாவது மாத்தி காட்டுறேன். துரோகம் பண்ண சொல்றியா? துரோகம் பண்ணாதான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். துரோகம் பண்ணு. ஆஹா,
உண்மையான வழிகாட்டிய நீதாயா? போக போக பாரு எப்படி காட்டுறனு. ஆயிரம் கடை மூடி